நமஸ்காரம் திரௌபதி துச்சாதனனாலே அவமரியாதை செய்யப்பட்ட போது எங்கோ துவாரகையில் இருந்த கண்ணனிடத்தில் சரணாகதி செய்தாள் கண்ணன் அஸ்தினாபுரத்தில் இல்லை ஆனாலும் அவனைத்தான் கூப்பிட்டாள் திரௌபதி அரசனையும் கேட்கவில்லை பீஷ்மர் துரோணர் முதலான பெரியவர்களையும் வேண்டவில்லை யாரையும் வெல்லக்கூடிய பஞ்ச பாண்டவர்களை திரும்பியே பார்க்கவில்லை ஆனால் கண்ணனைத்தான் கூப்பிட்டாள் சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் இதுதான் திரௌபதி குரலெடுத்து கூப்பிட்டது இதற்கு விளக்கமளிக்கும் நம் ஆச்சாரியர்கள் பல சுவையான கருத்துகளை ஆழமான அர்த்தங்களை கொடுத்துள்ளனர் சங்க சக்கர கதாபாணியன்னு சொன்னபடியால் சங்கு சக்கரம் கதை ஆகியவற்றை ஏந்தியவனே இதெல்லாம் அழகுக்காக பிடித்திருக்கிறாயா அல்லது ஆபத்து காலத்திலே உதவ பிடித்திருக்கிறாயா எல்லா கோயில்களிலும் பெருமானை சேவிக்கிறோம் சங்கு சக்கரங்களோடு இருக்கிறார் அழகுக்கா ஆயுதமாகவா அவற்றை ஆபரணமாகவும் கொள்ளலாம் ஆயுதமாகவும் கொள்ளலாம் அடியவர்களுக்கு ஆபத்து வரும்போது ஆயுதமாகும் அடியவர்களை ஈர்க்க வேணும் போது ஆபரணமாக மெழும் சங்க சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுத என்னை காப்பாற்றுவதற்கு உனக்கு கையில் கருவிகள் உள்ளன சரி அது போகட்டும் ஒருவேளை அவதாரம் முடிந்து திரும்ப வைகுந்தத்துக்கு எழுந்துள்ளி விட்டாயோ இல்லையே துவாரகா நிலையில் தானே இருக்கிறாய் இப்பூவுலகத்தில் இருக்கும் போது ஏன் காப்பாற்ற மறுக்கிறாய் கோவிந்த மாடுகளை காத்தவனே கண்ணன் சொல்லலாம் நான் பெரிய ரிஷிகளை காப்பாற்றுவேன் தேவர்களை காப்பாற்றுவேன் எளியவர்களை காப்பாற்றுவதில்லை திரௌபதி என்னை கூப்பிட வேண்டாம் என்று சொல்வரோ மாடுகளை அன்றையோ கன்றுகளை அன்றையோ காத்தாய் கன்றுகளின் பின்னே சென்றவன் என்னை ரட்சிக்க மாட்டாயா கோவிந்தன் என்றால் கோசப்தம் மாடுகளை குறிக்கும் பசுக்களை கோவிந்தன் என்னால் பசுக்களை ரட்சித்தவன் புனரீகாட்ச நான் உன்னை எப்படி காப்பேன் நிறைய குற்றங்கள் இருக்கிறதே திரௌபதி அந்த பாபங்களை எல்லாம் எப்படி போக்குவாய் பாபம் இருப்பவனை எப்படி காப்பாற்றுவேன் நினைக்கிறாயா புண்டரீ தாமரை தாமரைக்கண்ணனே உன் கண்களால் நோக்கினால் இந்த பாவங்கள் ஓடிவிடாதா ஓட்டிவிட்டு காத்தால் குறைந்தா போய் விடுவாய் தாமரை கண்ணன் விண்ணோர் பரவும் தலைமகன் பரம்பொருள் தாமரை கண்ணன் என்று சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லித்து நீ அந்த பெருமைக்காக தாமரைக்கண்ணை கொள்ள வேண்டாம் தாமரைக்கண்களால் குளிர கட்டாட்சித்தால் எளியவர்களான தாழ்ந்தவர்களான எங்கள் பாவம் போகுமே புண்டரீகாட்ச ரஷமாம் சரணாகதாம் என்னை காப்பாற்று கண்ணன் பகவத்கீதையில் மாம் சரணம் பிரஜ என்னை சரணமாக பற்று அப்படி பற்றினாயனால் அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷாமி நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன் மாசுஷா சோகப்படாதே என்றார் அவர் சொன்னத்துக்கு அப்படியே பதில் கூறுகிறாள் திரௌபதி என்னை சரணம் பற்று என்று நீ சொன்னாய் இதோ சரணமாக பற்றி அதை காப்பாற்று என்னை காப்பா என்று நான் வேண்டுகிறேன் ரக்ஷமாம் மாம் சரணாகதாம் நான் ஏதோ மரம் போல் நின்று கொண்டு கேட்கவில்லை அது இவ்வளவு நாளும் இருந்தேன் இப்போது உன் திருவடிகளே ரக்ஷை அவையே தஞ்சம் என்று அறிந்து இதோ சரணாகதி பண்ணுகிறேன் உன்னை விட்டால் காப்பதற்கு எனக்கு யார் இருக்கிறார்கள் நீ இதோ அருகில் இருக்கும் ஐந்து பேரிடத்தில் என்னை காக்கச் சொல்லலாம் என்று பார்க்கிறாயா அல்லது இவளே சிறப்பான பெண்தானே பெண்ணு தானே தன்னையே காத்துக் கொள்வாள் என்று நினைக்கிறாயா நானும் எனக்கு காப்பாளர் அல்ல இவர்களும் என்னை காக்க முடியாது நீதான் என்னை காக்க முடியும் அது புரிந்துதான் சரணம் என்று இருக்கிறேன் என் கையிலும் காட்டாமல் பிறர் கையிலும் காட்டாமல் உன் திருவடிகளாலேயே என்னை காப்பாய் என்று திரௌபதி வேண்டுகிறாள் சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுத அச்சுத விடாதவன் இதோ உன் திருவடிகளை பற்றியிருக்கிறேன் வந்த வாய்ப்பை நழுவ விடாதே திரௌபதி போன்ற எளியவளையும் காத்தேன் என்கிற பெருமையை பெற்றுக்கொள் அச்சுத புண்டரீகாஷ ரக்ஷமாம் சரணாகதாம் என்று வேண்டினாள் சின்ன ஸ்லோகம் அனைவரும் அறிந்த ஸ்லோகம் ஆனால் எத்தனை அறியாத அர்த்தங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக வேலுக்குடி ஸ்ரீ உ வே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கபுரை என்னும் தொடர் உபநியாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன் பெற கெஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்